மாதிரி இன்னொரு குடும்பம் வச்சிருந்த, நீ என்ன செய்வ? அந்த குடும்பத்தை கார்த்திகை எல்லாரையும் கொன்னுடுவ. அந்த அஃபேருக்கு ஒரு குழந்தை இருந்தா நீ என்ன செய்வ? அந்த குழந்தையோட சேர்த்து எல்லாரையும் கொன்னுடுவ. இவங்க கூட நான் உட்கார்ந்து சாப்பிடணுமா? இங்க யார் முகத்தையும் எனக்கு பார்க்க வேண்டாம். அருவருப்பா இருக்கு எனக்கு. கார்த்திக் கூப்பிட்டதும் வரமாட்டேன்னு சொன்னாரு. ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிட்டு வந்த. பரவாயில்ல, வந்ததுக்கு செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாரு. இல்ல காது, ஃபோர்ஸ் பத்தல. இன்னும் கொஞ்சம் அவங்கள ஃபோர்ஸ் திட்டி இருக்கலாம். அந்த முரளி அப்படியே அடிச்சு உதச்சி சும்மா தூள் கலப்புன்னு கலப்பிடலாம். இது என்ன சினிமாவா? முரளியும் அந்த குட்டி சாத்தானும் அசிங்கப்படுறது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? அதுவும் ஒரு தடவை ரெண்டு தடவை இல்ல, ஒரு நாளைக்கு நாலு தடவை. இன்னைக்கு அந்த முரளிக்கு ஸ்பெஷல் டே. கிழவி வேற ஒரு பக்கம் நாக்கு புடுங்குற மாதிரி கேட்டுட்டு போச்சு. பின்னாடியே கார்த்திக்கு அநேகமா கிழவி பாத்ரூம் குள்ள போய் குலுங்கி குலுங்கி அழுவான்னு நினைக்கிறேன். துக்கம் நடந்த வீடு மாதிரி எல்லாரும் தனித்தனியா இருக்காங்கல்ல. இன்னைக்கு மட்டும் இல்ல, இனி எல்லா நாளும் அப்படித்தான் காது. எனக்கு சந்தோஷமா இருக்கு மாமி. நான் அழுதுட்டு இருந்தப்போ எல்லாரும் சிரிச்சாங்கல்ல. கார்த்திக் அவங்க கூட தானே சேர்ந்துட்டு இருந்தாரு. நீங்க மொத்தமா அழுங்க, சாவுங்கடான்னு தான் கோபத்துல சொல்லணும்னு தோணுது. அட, சந்தோஷமா கூட சாவுங்கடான்னு சொல்லலாம். அதுக்கு ஒருத்தான குடும்பம் தான் இது. அன்னைக்கு நைட்டு நீ லாக்அப்ல இருந்தால இந்த வீட்டுல நானும் சுதியும் மட்டும்தான் அழுதுகிட்டே இருந்தோம். அவங்க அன்னைக்கு இந்த வீட்டுல பேசினாங்க, சிரிச்சாங்க, சமைச்சாங்க, சாப்பிட்டாங்க, தூங்குனாங்க. எங்க வயிறு எப்படி எரிஞ்சிருக்கும்? கார்த்திக கூட்டிட்டு வந்தப்ப கூட உன்கிட்ட பேசாம இருந்தாரு. நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இல்லையேன்னு ஃபீல் பண்ணது நானும் டாடியும் தான். அப்ப கூட கார்த்திக கொஞ்சிக்கிட்டு தானே இருந்தாங்க. இப்போ வலிக்குதுல்ல, நீ என்ஜாய் பண்ணுக்காது. நாம இந்த வீட்டுல சிந்தின ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் சந்தோஷமா மாறணும். நந்தினி ஏன் மாம் எப்படி இருக்கா? நீ நோட் பண்ணிட்டியாத? கிழவி சொன்னது கரெக்ட் தான், சரியான ஃபுட் மேட் தான். புருஷனை நம்புறாளாமா? கிழிச்சா அந்த ஆளை ஏன் மகன்னு சொல்லும் போது இவ ருத்ர தாண்டவம்ல ஆடி இருக்கணும். அவளுக்கும் சேர்த்து நாம பெர்ஃபார்ம் பண்ண வேண்டியது இருக்கு. அதான் மாமி எனக்கும் இடிக்குது. சரி பண்ணிடலாம் காது. இப்ப அவ ஏதோ ஷாக்ல இருக்கா, அதான் அவ மூளை வேலை செய்யல. நாம நந்தினி கிட்ட உன் ஹஸ்பண்ட் உன்னை ஏமாத்திட்டாரு, நீ நடுத்தருள நிக்க போறன்னு புரிய வச்சோன்னு வையே. அவளே நம்ம வழிக்கு வந்துருவா விடு. அவளும் ஆப்போசிட்ல இருக்கும் போதுதான் முரளிக்கு உண்மையான நரகம் எப்படி இருக்கும்னு தெரியும். முதல்ல நம்ம போய் அந்த நந்தினியை சரி பண்ணலாம். எஸ் வா. மம்மி அவ ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கா. ஆமா, நம்ம கிட்ட தான் நடிக்கிறா. வா காது. நந்தினி, நந்தினி, நீ அழுவறத பார்த்தா எனக்கும் அழுகியாதான் வருது. நல்லா அழுதுரு நந்தினி, அழுதுரு. எனக்கும் கார்த்திக்கும் எப்பவும் சண்டைதான். நாங்க ரெண்டு பேரும் அப்படி ஒண்ணும் சந்தோஷமான கப்பல் இல்ல. ஏதோ ஊருக்காக சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருக்கோம். ஆனா நீங்க அப்படி இல்லையே, எவ்வளவு ஹாப்பியான கப்பல். மேட் ஃபார் ஈச் அதர்னு உங்களையும் மாமாவையும் தான் நான் நினைச்சிட்டு இருக்கேன். உங்க லைஃப் எப்படி ஆயிடுச்சு? என்னடா நம்ம மேல இவங்களுக்கு இவ்வளவு அக்கறையானதானே பாக்குற.
என்ன இருந்தாலும் நீ பாவ நந்தினி, எத்தனை நாள் உன் கையால நீ எனக்கு சமைச்சு போட்டிருப்ப. உனக்கு இப்படி ஒரு கஷ்டம் வரும்போது என்னால தாங்க முடியல நந்தினி. எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல, நான் நல்லதா இருக்கேன். அது உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது நீங்க சந்தோஷமா இல்லைன்னு. எதுக்காக இன்னும் மறைக்கிறீங்க? யாருக்காக மறைக்கிறீங்க? முரளி மாமா பண்ணது பெரிய தப்பு, அத முதல்ல நீங்க ஏத்துக்கணும். இல்ல, நான் அவரை நம்புறேன். அவரு கண்டிப்பா தப்பு பண்ணிருக்க மாட்டாரு. நந்தினி, எங்க அம்மா காலத்து லேடிஸே ஹஸ்பண்ட் இன்னொரு பொண்ணை வச்சிருந்தா ஒத்துக்க மாட்டாங்க. இந்த காலத்து பொண்ணு நீ எப்படித்தான் இவ்வளவு ஈஸியா முரளி பண்ண தப்ப ஏத்துக்கிறியோ? ஏன் திரும்ப திரும்ப அவர் தப்பானவர்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க? அவர் தப்பே பண்ணிருக்க மாட்டார் நான் சொல்றேன். அவருக்கு வேற பொண்ணோட அஃபேர் இல்லைன்னு சொல்றீங்களா? ஆமா, கண்டிப்பா இருக்காது. நீங்க நம்பிட்டு ஏன் பேசாம இருக்கீங்கன்னு பார்த்தா இன்னும் நம்பவே இல்லையா? இது அதை விட மோசமா இருக்கு. 15 வருஷமா நான் அவர் கூட வாழ்ந்துட்டு இருக்கேன். அவரை பத்தி எனக்கு தெரியும். அவருக்கு வேற ஒரு தொடர்பு இருக்கிறதையும் நம்பலனா? அந்த பொண்ணு அவரோட பொண்ணுன்றதையும் நம்பலையா நீங்க? கண்டிப்பா இல்ல. அப்ப அந்த பொண்ணு யாரு? சொல்லுங்க, அந்த பொண்ணை ஏன் பையன் வேஷம் போட்டுட்டு இங்க கூட்டிட்டு வரணும்? எதுக்காக இங்க தங்க வைக்கணும்? அவளுக்கே இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்? அவ இங்கிருந்து போகும்போதெல்லாம் ஏன் மாமா திரும்ப திரும்ப போய் கூட்டிட்டு வரணும்? அவளுக்காக ஏன் வீட்ல எல்லார் கூடயும் சண்டை போடணும் சொல்லுங்க? அதெல்லாம் கூட விடுக்காது. அது என் குழந்தை இல்லன்னு முரளியே சொல்லலையே. யாராவது இப்படி ஒரு பழியை ஏத்துக்குவாங்களா? பதில் சொல்லுங்கக்கா. இதுக்கெல்லாம் என்கிட்ட பதில் கிடையாது. ஆனா அவர் கண்டிப்பா தப்பு பண்ணிருக்க மாட்டாரு. ரொம்ப நடிக்காதீங்கக்கா. அவர் அந்த லேடியோட ரெகுலரா போன்ல பேசலையா? அத நினைச்சு நீங்க அப்செட் ஆகலையா சொல்லுங்கக்கா? என் டாடிக்கு கண்டிப்பா அந்த பொண்ணு யாருன்னு தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு ப்ரூவ் பண்ணணும்னா கண்டிப்பா அவளையும் கூட்டிட்டு வருவாரு. அப்பயாச்சும் நம்புவீங்களா? இல்ல அப்போ நம்ப மாட்டீங்களா? மாமா உங்களை ஏமாத்திருக்காரு, முதல்ல அதை அக்செப்ட் பண்ணுங்க. அப்பதான் அடுத்து என்ன செய்யலாம்னு யோசிக்க முடியும். நீங்க இப்படி நம்புறதுதான் உங்களோட வீக்னஸ்க்கா, அது மாமாவோட பிளஸ் பாயிண்டும் கூட. எப்படி உங்க கையால அந்த பொண்ணுக்கு சோறு போட முடியுது? உங்களுக்கு குழந்தை இல்லைன்னு மாமா அந்த லேடி தேடி போய் குழந்தை பெற்றிருக்காரு. அந்த குழந்தை தான் இது. உங்களுக்கு அந்த குழந்தைய பார்க்கும் போது மாமா உங்களை ஏமாத்தினது தானே தெரியணும்? அவர்கிட்ட பிரச்சனை இருந்து குழந்தை இல்லைன்னா நீங்க அவருக்கு தெரியாம இப்படி ஒரு காரியம் செய்வீங்களா? நீங்க செய்ய முடியலனா அவர் மட்டும் செய்யலாமா? நந்தினி கிட்டதான் பிரச்சனை குழந்தை பிறக்கலன்னு நீ எப்படி சொல்ற காது? என்ன மம்மி நீ, அதான் மாமாவுக்கு இப்ப குழந்தை இருக்குதே, அதுவும் 7-8 வயசுல. நீ ஒரு பாயிண்ட் நோட் பண்ணியா காது? அந்த பொண்ணுக்கு 7-8 வயசு ஆச்சுன்னா எத்தனை வருஷமா முரளி இவளை ஏமாத்திருப்பான்? சாரி, ஏமாத்திருப்பாருன்னு சொன்னேன். இப்போ டாடி கண்டுபிடிக்கலனா இன்னும் ஏமாத்திதானே இருந்திருப்பாரு மாமி. ஆமா காது, நாலாம் கார்த்திக் சின்னதா அசைஞ்சா கூட அது எதுக்குன்னு கண்டுபிடிச்சிருவேன். நீங்க எனக்கா இப்படி இருந்திருக்கீங்க? சரி, இது வரைக்கும் தான் கண்டுபிடிக்கல, இப்பதான் கிறிஸ்டல் கிளியரா எல்லார் முன்னாடி நிக்கிதே. இப்பவும் நம்ப மாட்டேன்னு அடம் பிடிச்சா உன்னை விட முட்டாள் யாரும் இல்ல நந்தினி.
உன்ன மாதிரி ஒரு இளிச்சவா இருந்தா இன்னும் ரெண்டு மூணு கல்யாணமும் பண்ணி குழந்தையும் பெத்துக்கலாம். உன்கிட்ட கொடுத்தா அதையும் நீயே வளர்த்து சோறு போடுவிய. பசங்க என்ன தப்பு பண்ணாலும் பெத்தவங்க தான் நம்புவாங்க. கொஞ்சம் முன்னாடி இந்த டைலாக் நந்தினி சொன்ன மாதிரி இல்ல? அப்படியா? ஆமா, நந்தினி சொல்லிதான் கேட்ட மாதிரி இருக்கு. அதுலயும் கார்த்திக் அம்மா, கார்த்திக் குடிச்சிட்டு வந்தாலே கிரே பவுடர் குடிச்சிட்டு வந்ததா சொல்ற இன்னசென்ட் அம்மா, அவங்களே மாமா பண்ண தப்ப நினைச்சு கோவமா இருக்காங்க. நீங்க நம்பாம ரியாக்ட் பண்ணாம இருக்கிறது எவ்வளவு பெரிய காமெடி தெரியுமா? காமெடி இல்ல காது, ட்ராஜடி. ஒருத்தர நீங்க நம்பும் போதே அவர் உங்களை ஏமாத்திருக்காரு. உங்களை நினைச்சா உங்களுக்கே அசிங்கமா இல்லையாக்கா? நந்தினி, நீ வேணா ரூம் குள்ள போய் உட்கார்ந்து யோசி. முரளி என்னெல்லாம் பண்ணாரு, எப்படி எல்லாம் உன ஏமாத்துறாரு, என்னெல்லாம் பிளான் பண்ணி அந்த குழந்தைய இங்க கூட்டிட்டு வந்தாரு. உட்கார்ந்து யோசி, அப்பதான் அவர் உனக்கு பண்ண துரோகம் எல்லாம் தெரியும். அதுக்கப்புறமும் உனக்கு புரியலன்னா உன் புருஷன் காலையே விழுந்து கடா, எங்களுக்கு என்ன? காது, எஸ்கேப் ஆயிடலாம் காது, வா வா. சாட் பண்றான், சாட் பண்றான் பாரு, அங்க பாரு, முரளி சாட் பண்றான். யார்கிட்ட? வேற யாரு, அவளுக்குதான் இருக்கும். அது எப்படி உனக்கு தெரியும்? இந்த ஆளு கூட வேற யாரு பேச போறா? என்ன சாட் பண்ணுவாரு மம்மி? வேற என்ன கண்மணி, நான் இங்கு சுகம், நீ எங்க சுகமா, இதை தவிர வேற என்ன பேச போற? இவனை பார்த்தாவே எனக்கு வாய் குறுகுறுன்னு இருக்கு, என்னால சும்மாவே இருக்க முடியல. ஏன் மம்மி? இவன் டார்ச்சர் ஆனா அப்படி ஒரு சந்தோஷம் எனக்கு. போய் பேசலாமா? இவ்வளவு நேரம் அழ வச்சது பத்தாதா? அவ அழுதானா எல்லாருக்கும் அழுக வரும்ல, அப்ப அழுதுதானே ஆகணும். வா கதும், போலாம் போலாம். நந்தினி, நந்தினி கொஞ்சம் இங்க வரியா? இந்த அதிமதுர பொடி வச்சிருப்பிய, ஒரே தொண்ட வலி, அத கொஞ்சம் எடுத்துக்கிட்டு வரியா? ஏன் நந்தினியா எடுத்துட்டு வரணும்? உங்களுக்கு தேவனா நீங்க போய் எடுத்துக்க முடியாதா? அவ என்ன வேலைக்காரியா? ஆமாமா, எங்களுக்கு எல்லாம் ஒண்ணும் அக்கா வேலைக்காரி இல்ல, ஆனா உங்களுக்குதான் யாருனே தெரியல. ஏய், அவங்கதான் கேக்குறாங்கனா நீ ஒண்ணு எடுத்து வந்து குடுப்பியா? அவங்களுக்கு தேவன அவங்க போய் எடுத்துக்க தெரியாதா? இப்ப அதனால என்ன, இப்படி எல்லாருக்கும் வேலை செய்யறது எனக்கு கஷ்டமா இருக்கு. அதை விட பெரிய கஷ்டம் நீங்க எனக்கு கொடுத்துருக்கீங்க. மௌன ராகம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். மௌன ராகம் தொடர்கிறது. சபாஷ், குடு குடு, இந்தங்க கிச்சன்ல பனங்கர் கண்டு வச்சிருக்கேன், அதையும் எடுத்துட்டு வந்து தரேன். சரி சரி, வா காது. வா வா, நீ என் ஃப்ரெண்ட் தானே? அப்போ நான் விளையாடு கூப்பிட்டா நீ வரணும்ல? ஸ்ருதி, என்ன மம்மி? இங்க வா. அவ உனக்கு ஃப்ரெண்ட்னு யார் சொன்னது?
அவ உன் அக்கா. உன் பெரியப்பாவோட பொண்ணு. அப்படின்னா அக்கான் தான் கூப்பிடணும். அவ அம்மா குள்ளமா இருப்பான் நினைக்கிறேன். ஏண்டி உங்க அம்மா குள்ளமா? நீ ஒரு நாள் உங்க அம்மாவை கூட்டிட்டு வா, நாங்களும் பாக்குறோம். உங்க அப்பா எதுவும் சொல்ல மாட்டாரு. அவரும் எப்படா கூட்டிட்டு வரலாம் தான் இருப்பாரு. ஆமா, உன் பேரு வேலைன்னு சொல்லியிருந்த. பொம்பளை பிள்ளைக்கு எப்படி இந்த பேரு? ஆளையே மாத்தும் போது பேரை மாத்த முடியாத மம்மி. சரி, உன் பேர் என்ன? சத்யா. சத்யா? நல்ல பேர். வா மம்மி. என்ன பேச வைக்காத, இருக்கிற கோபத்துல சின்ன குழந்தை கூட நான் பார்க்க மாட்டேன். மௌன ராகம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். மௌன ராகம் தொடர்கிறது. ஏதாவது ஏதாவது சொல்லிட போறேன். போ போ. ப்ளீஸ் வேணாம், என்கூட பேசுங்க. தப்புதான் சார், நான் பண்ணது தப்புதான். நீ என்ன தெரிஞ்சதா ஏமாத்திருக்க? உண்மை ஒரு நாள் தெரிஞ்சாலும் இவன் ஒண்ணும் செய்ய மாட்டான்னு என்ன பத்தி நீ தப்பான்னு நினைச்சிருக்க? உன்ன நம்ப வேண்டான்னு இந்த வீட்ல எல்லாரும் சொன்னாங்க. பைத்தியம் பிடிச்சு இதே ரூம்ல உட்கார்ந்து இருக்கேன். ஸ்ருதிக்காக கூட நான் அப்படி ஏங்கினது இல்ல. நீ என்ன பண்ண? உன் அன்பு ரொம்ப பியூர் ஆனதுன்னு இந்த வீட்ல உன்னை பிடிக்காத எல்லாருக்கிட்டையும் நான் சொன்னேன். நீ என்ன பண்ண? அவங்க முன்னாடி அசைக்கப்பட வச்சுட்டல. இப்பவும் வந்து ரெண்டு தடவை அழுதா நான் எல்லாம் மறந்துடுவேன்னு தப்பு கணக்க போடுறியா நீ? போதும், போயிடு. ஓ வேணும்னே போய் சொல்லல சார், நான் பொண்ணா இருக்க கூடாதுன்னு என் அம்மா தான் சொன்னாங்க. நீ பொண்ணு யார்கிட்டயும் என் அம்மா தான் சொல்லக்கூடாதுன்னு சத்தியம் வாங்கினாங்க. அதான் நான் சொல்லல. என்ன மன்னிச்சிருங்க சார், என் கூட பேசுங்க. போய் சொல்ல சொன்ன உன் அம்மா கிட்டயே போய் பேசு, என்கிட்ட பேசாத. நீ அதிக பிரசங்கத்தனமா பேசும் போதெல்லாம் இங்க இந்த வீட்டுல எல்லாரும் திட்டிருக்காங்க.
ஆனா நீ உன் அனுபவத்துல இருந்து மெச்சூர்டா பேசுற. நீ ஒரு அப்பாவி பையனை நம்பிதான் வேலா வேலான்னு நான் பின்னாடியே சுத்துறேன். ஆனா இப்பதான் தெரியுது அவங்க எல்லாரும் சொன்னதுதான் சரி. எங்க யார எப்படி ஏமாத்தணும்னு உனக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. இல்ல சார், நான் வேணும்னே பண்ணல. ஏய், உன்னோட கண்ணீர் என்ன ஒண்ணும் பண்ணாத. ஏன்னா அதை விட அதிகமா என் நஞ்சில ரத்தம் வடியுது. எல்லாம் எல்லாம் நீ கொடுத்தது. போ, என் முன்னாடி நிக்காத, போ. நீங்க பேசுற வரைக்கும் நான் போக மாட்டேன் சார். என்ன மிரட்டுறியா? இல்ல, என் கூட பேசுங்கன்னு சொல்றேன். என் கூட பேசுங்க சார். இப்போ இப்போ நீ போகலனா நான் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன். ஐயோ வேணா சார், நானே போயிடுறேன். இனி என்கிட்ட வந்து நீ பேச ட்ரை பண்ணா நான் நான் இந்த வீட்டுக்கு வர்றதையே நிறுத்திடுவேன். புரியுதா? வேணா சார், நான் இனிமேல் உங்ககிட்ட பேச வர மாட்டேன். நீங்க எங்கேயும் போக வேணாம், நானே போயிடுறேன். சரி போ. உங்கள் ஸ்டார் விஜய்.